வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிபிஎஸ்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும், அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இது. இதில் வந்து ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க, மெயினாக வந்து ரெண்டு போஸ்ட். என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எடுப்பாங்க, அதே மாதிரி ஆஃபீஸர் கிரேட் எடுப்பாங்க. ஆஃபீஸர் கிரேடில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, எப்போல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு கிராமா பேங்க், அந்த பேங்க்குக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. அதில் வந்து ஆஃபீஸர் கிரேடு, அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே வந்து ஆள் எடுப்பாங்க. இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நேபாள் அண்ட் பூட்டான், ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது மல்டிபர்பஸாக இருக்கிறவங்க, மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஏஜ் என்ன அப்படின்னா 18 to 28 வரையும் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, அதர் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 years, இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 years வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அது அவங்க வந்து 18 to 30 வரையும் எழுதலாம். இதே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33, இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 35 வரையும் எழுதலாம். ஸோ அதே தான் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் லெவலில் வந்து 21 to 32 வரையும் ஏஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா 21 to 40 வரையும். இதுக்கெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, இந்த மல்டிபர்பஸ்க்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன, இது எல்லாமே வந்து பேசிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து பேச்சுலர் டிகிரி, எனி டிகிரி தான் கேட்குறாங்க, வித் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஒரு பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி. ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில், ஹார்ட்டிகல்ச்சரில், ஃபாரஸ்ட்ரியில் இந்த மாதிரில உள்ள டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 years ஆஸ் அன் ஆஃபீஸர் இன் தி பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜ் ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க, அதில் என்னென்ன அப்படின்னா ஐடி எடுக்கிறாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுக்கிறாங்க, அதே மாதிரி லா ஆஃபீஸரு, ட்ரெஷரி மேனேஜர், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் சீனியர் மேனேஜருக்கு வந்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பாருங்கள். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 175 ரூபாயும், இதே அதர் கேட்டகரிஸ் ஓபிசி அவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 850 ரூபாயும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதே தான் மல்டிபர்பஸ் ரெண்டுத்துக்குமே வந்து, ஆஃபீஸர் கிரேடுக்கு அப்ளை பண்ணாலும் கிளர்க் கிரேடுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 850 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கிளர்க்குக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் எடுத்திருக்க மார்க்கை வச்சு உங்களுக்கு அலாட்மெண்ட் போடுவாங்க. இதே ஆஃபீஸர் கிரேட் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்டர்வியூ இருக்கும், ப்ரிலிமினரி மெயின்ஸு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு சிலபஸ்ஸு. ப்ரிலிமினரியில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ரீசனிங்கும் நியூமெரிக்கல் எபிலிட்டியும் இருக்கும், அதாவது ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் இருக்கும். 40 மார்க், மொத்தம் 80 மார்க். இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து கிடையாது, ப்ரிலிமினரியில் இங்கிலீஷ் கிடையாது, ஆஃபீஸர் கிரேட்லேயும் ப்ரிலிமினரியில் வந்து இங்கிலீஷ் கிடையாது. உங்களுக்கு வந்து அதுலேயும் 80 மார்க், அதில் நீங்கள் வந்து எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்க கட் ஆஃப் கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆகலாம். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் 40 மார்க், 40 questions 50 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 40 questions கேட்பாங்க, 20 மார்க்கு, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் 40 questionக்கு 40 மார்க்கு. நீங்கள் வந்து இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் வந்து 40க்கு 40 மார்க்கு. அதே மாதிரி ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 40க்கு 50 மார்க், 40 questions கேட்பாங்க, 50 மார்க் கொடுப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதே தான் வந்து ஆஃபீஸர் கிரேடுக்கும் இதே தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்ஸாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இங்கிலீஷு இல்லைனா இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ஹிந்தி இல்லை. நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோவும் அவங்களோட சைனை மட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மித்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும், ஆன்லைனில் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுக்கல, ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/7/2020 21/7/2020 இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆன்லைன் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2020 21/7/2020 வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸினேஷன் வந்து எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவான ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் அடுத்த மாதத்தில். நீங்கள் உங்களுக்கு அப்போயே வந்து ரிசல்ட் வந்துடும். ஒரு 1-2 weeks 3 weeks வந்து ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ போடுவாங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து அலாட்மெண்ட் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வேக்கன்சிஸ். வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஆஃபீஸர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 49+2+70+26+112 ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒரு 113 பேர் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கிராமா பேங்க். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியில் வந்து 70 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரலில் வந்து உங்களுக்கு 113 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி கொடுத்துருக்காங்க 49, எஸ்டி வந்து 2 பேர் கேட்குறாங்க. ஸோ இதான் வந்து ஆஃபீஸர் அசிஸ்டன்ட், அதாவது உங்களுக்கு அந்த கிளர்க் கிரேடுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருவாங்க. இதே வந்து ஆஃபீஸர் கிரேடுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 11 எஸ்சி, 11 எஸ்டி, 6. அதே மாதிரி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 20. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 7 வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஜென்ரலில் வந்து ஒரு 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த இதுதான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல்லே வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வீடியோஸ் இருக்கும். பேங்கிங் சம்மந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.